அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். அந்த காலத்தில் திருவள்ளுவர் காலத்தில் பண்டமாற்று என்பது இருந்திருக்கும். பழைய காலத்தில் பாரதியாரே பாடுறாரே, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகான பாட்டு, அது பண்டமாற்று. அப்படி பண்டமாற்றில் வந்து காதலன் காதலி ரெண்டு பேரும் பிரிவை சந்திக்கிறார்கள், பிரிய போகிறார்கள். பிரிய போகும்போது அவன் கேட்குறான், உங்ககிட்டருந்து ரெண்டை நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு கைமாத்தா, கைமாத்துன்னு சொல்லலாம், அதுக்கு கைமாத்தா, கைமாறாக, நன்றி கடப்பாடாக, அல்லது பொருளாக, பண்டமாற்றாக நான் ரெண்டு உனக்கு தர்றேன். அவசியமானதை கொடுத்து அவசியமானதை பெற்றுக்கொள்வது என்பது பண்டமாற்று காலத்தில் இருந்துச்சு. நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதிரே இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவசியம் தேவைப்படுகிற பொருளாக இருப்பதனால் இதை அங்கே கொடுத்துட்டு அதற்கு பதிலாக நமக்கு தேவைப்படுகிற அவசியப்படுகிற ஒரு பொருளை நம்ம வாங்கிக்கிறோம். இந்த பணம்னு வந்த பிறகு தான் எது அவசியம் எது அவசியம் இல்லைன்னு இல்லாமல் எல்லாத்தையும் விலை போட்டு வாங்குகிற அளவுக்கு மாறிட்டோம். பண்டமாற்று இருக்கிற வரைக்கும் அவசியத்தை கொடுத்து அவசியத்தை பெற்றுக்கொள்ளது. இப்போ ரெண்டு அவசியங்கள் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பரிமாறிக்கொள்வதற்கு கைமாத்தாக பரிமாற்றிக்கொள்வதற்கு ரெண்டை கொடுத்து ரெண்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. பிரிவு ரொம்ப துன்பம். ஒரு தலைவின்னு சொன்னால் அவளுக்கு என்ன அடிப்படையாக தேவைன்னா ஒரு அழகு இருக்கணும், சாயல் இருக்கணும், ஒரு நாணம் இருக்கணும், ஒரு வெக்கம் இருக்கணும். அது ரெண்டும் தான் அவளுக்கு அழகு. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு என்ன ஆகும், என்ன நோய் வந்துருச்சா, ஏன் இப்படி வந்து ரொம்ப சோகமாக இருக்க, உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சே, வெள்ளை வெளியேர்னு இருந்தவ இப்போ ரத்த சோகம் வந்த மாதிரி மாறி போயிட்டியே, கண்ணங்கரேர்னு அழகாக பளபளப்பாக இருந்தவ வந்து இப்போ வந்து இளம் கருப்பில் ஒரு மாதிரி தோலெல்லாம் சுருங்கி போய் ரொம்ப சோகமாக இருக்கியே, உடல் மெலிந்து இருக்கியே, பசலை நோய் வந்துருச்சு அப்படின்னு அந்த சாயலும் நாணமும் இல்லாமல் போனால் உடம்புக்குள்ள நோயும் பசலையும் வந்துடும். இது எல்லாமே தலைவி சார்பாக நேர்வை தான். இப்போ அவர் பிரிகிறார் தலைவர். பிரிய போகும்போது என்ன நடந்தது என்று சொல்வதற்காக திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை கொடுக்கிறார், தலைவியினுடைய கூற்றாக தருகிறார். ஒரு பண்டமாற்று, இந்த பிரிவு துன்பத்தில் நடக்கிற பண்டமாற்றை அந்த தலைவி சொல்வதாக, சாயலும் நானும் அவர் கொண்டார். நான் கிளம்புறேன், வரட்டுமா, உன் ஞாபகமாக ஏதாவது கொடு அப்படின்னு கேட்கும்போது, என்னிடத்தில் இருந்த அழகையும் என்னிடத்தில் இருந்த நாணத்தையும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார், கைமாறா நோயும் பசலையும் தந்து. அது கைமாற்ற என்ன செஞ்சார் தெரியுமா, எனக்கு வந்து நோயையும் பசலையையும் கொடுத்து விட்டு போய்விட்டார். உடல் நிற மாற்றத்தையும் உடல் நலிவு என்கிற நோயையும் கொடுத்துட்டு போய், இந்த ரெண்டு எடுத்தாவே இது ரெண்டும் தானாகவே வந்துவிடும். ஆனாலும் அது ஒரு நயமாக சொல்லுகிறார், நான் பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக என்று ஒரு பாட்டு இருக்கிறது. ஒரு ஒரு ஐந்தறிவு விலங்கிடம் பேசுவது போல் அந்த பாட்டு, நான் பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காகன்னு. பெண்கள் அழகாக இருப்பதும் நாணத்தோடு இருப்பதும் அந்த தலைவனுக்காகத்தான். அது ரெண்டையும் அவன் அள்ளிட்டு போயிட்டான்னா உடம்பில் என்ன இருக்க போது, நோய் இருக்கும், பசலை வந்து விடும் என்று தான் படுகிற துன்பத்தை ஒரு பண்டமாற்றாக, என்னிடத்தில் இருப்பதையெல்லாம் எடுத்து கொண்டு சென்று விட்டார், அவர் கொடுத்தார் என்பது இல்லை, அவர் அது எடுத்ததுனாலேயே இது தானாக விளைந்தது என்று ரொம்ப அற்புதமான துன்பத்தை, பிரிவை, அந்த சோகத்தை அந்த திருவள்ளுவருடைய தலைவி குறிப்பிடுகிறார். அடுத்த ஒரு தெரியலை சந்திப்போம். வணக்கம்.